எரேமியா 11:4 நான் உங்கள் பிதாக்களை இருப்பு கலவாயாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. இந்த இடத்துல இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்கல, எந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் வாசிப்போமா? 3 என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் என்ன சொல்றாரு? என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். கர்த்தர் சொல்லுகிறத நம்ம கேட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது நாம அவருடைய ஜனமாயிருப்போம், அவர் நம்முடைய தேவனாயிருப்பார். அப்படி செய்யாதவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு. அவர் கற்பித்த வார்த்தைகளை கேளாத மனுஷன், அதன் கேட்டு செயல்படாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. உபாகமம் 28 பார்த்தா ஃபர்ஸ்ட் 1-14 வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற மனுஷன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்பாய் வாழ்வான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அதே 28:15 வரைக்கும் பார்த்தா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படாத மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சபிக்கப்பட்டிருக்கும், அந்த மனுஷன் எப்படியெல்லாம் சபிக்கப்பட்டிருப்பான் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இந்த சாபம் அப்படின்றது வந்து புதுசா இந்த உலகத்துல வரல. அதாவது மோசேயின் காலத்துல இந்த நியாய பிரமாணங்கள்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சாபம் உள்ள வந்தது அப்படின்றதுலாம் கிடையாது. ஆதியிலிருந்தே இந்த சாபம் உலகத்துல இருக்குதுன்னு நமக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். ஆதாம் எப்போ கர்த்தருடைய வார்த்தையை மீறி செயல்பட்டாரோ அப்போவே வந்து சாபம் மனுஷனுக்கு வந்துருச்சு, மனுஷன் மூலமா இந்த பூமிக்கும் சபிக்கப்பட்டதா ஆனது. அதனால சாபம் புதுசா எப்பவும் வரல, ஸ்பெஷலா ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் வந்து கிரியேட் பண்ணல. நீ தப்பு பண்ணியா உனக்கு இந்த சாபம், நீ தப்பு நீ இதை செஞ்சியா உனக்கு இந்த சாபம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சமயம் நம்ம தப்பு பண்ணும் போதெல்லாம் ஒரு ஒரு சாபத்தை அவர் கிரியேட் பண்றது கிடையாது. ஆதியிலேயே அந்த சாபம்ன்றது பூமியில டிஃபால்ட்டா வைக்கப்பட்டுச்சு. ஆதாம் சபிக்கப்பட்டவனா இருக்கிறான் இல்லையா, ஆதாம்னால பூமியும் சபிக்கப்பட்டதா இருக்கு. ஆதாமுக்கு பிறகு வந்த மனுஷங்கள் எல்லாருமே வந்து இன்னை வரைக்கும் சபிக்கப்பட்டவர்களா தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகம் வந்து சாபத்தை மட்டும்தான் பார்த்தது ஆரம்ப நாட்கள்ல. ஆசீர்வாதம்னா என்னன்னு ஆதாம தவிர ஆசீர்வாதம்னா என்னன்னு அடுத்த மனுஷன் யாருமே பார்க்கவே இல்லை. இப்போ கர்த்தர் என்ன நினைக்கிறாரு, அதாவது ஆதாமுக்கு பிறகு ஒரு சில மனிதர்களை தவிர கர்த்தரோடு கூட அவருடைய வார்த்தையை கேட்டு நடந்தவங்க ஒரு சிலர் தான். யார் யாரு? ஆபேல், ஏனோக்கு, அப்புறம் நோவா, இந்த மாதிரி சிலரை மட்டும்தான், ஒரு சிலரை மட்டும் சொல்ல முடியும். ஆனா கர்த்தர் இதுக்கப்புறம் ஒரு ஆளை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு இந்த மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதமா வாழ்ந்தா எப்படி இருக்கும், ஆசீர்வாதம்னா என்ன, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தா எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்றத இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டார். ஏன்னா மனுஷன் வந்து சபிக்கப்பட்டு வாழணும் அப்படின்னு அவர் விரும்பவே இல்லை. அதனால மனுஷனுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு அவர் விரும்புறாரு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல காலம் கழித்து ரொம்ப நாள் கழிச்சு தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் தான் வந்து ஆபிரகாம். இந்த சபிக்கப்பட்ட உலகத்துல ஒரு தனி மனிதனை பிரித்தெடுத்து அவனோடு கூட கர்த்தர் வந்து ஒரு உடன்படிக்கை செய்யறாரு. என்ன, நீ என் பேச்சை கேட்டு நடக்கணும், நான் உனக்கு என்னெல்லாம் சொல்றனோ அதன்படி நீ நடக்கும்போது உனக்கு இந்த ஆசீர்வாதெல்லாம் கொடுப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு பல வாக்கு தத்தங்களை கொடுத்து ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. அவனை ஃபர்ஸ்ட் கூப்பிடும்போது அவன் ஆசீர்வாதமா இல்லை அந்த அளவுக்கு. அவனை கூப்பிட்டுட்டு தகப்படையும் உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்ன பிறகு ஆபிரகாம் அங்கிருந்து கர்த்தர் சொல்ற தேசத்துக்கு போறாரு. நம்ம ஆபிரகாம் கதையை சொல்லாம எந்த ஒரு டாபிக்கா இருந்தாலும் பேசவே முடியாது இல்லையா. ஏன்னா முதல் மனிதன் ஆபிரகாம்ல இருந்து தான் நம்மளுக்கு ஆசீர்வாதமே ஸ்டார்ட் ஆகுது, கர்த்தருடைய உடன்படிக்கையும் ஸ்டார்ட் ஆகுது. அதனால ஆபிரகாமை விட்டுட்டு நம்ம வேற எங்க இருந்தும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால ஆபிரகாமை அழைத்து உன்னை பெருக பண்ணுவேன், நீ அங்கிருந்து வா, உன் சந்ததி நீ மட்டும் இல்லை உன் சந்ததியும் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அந்த மனுஷனை ஆசீர்வதிப்பதன் மூலமாக, ஒரு மனுஷனையும் அந்த ஒரு சந்ததியும் ஆசீர்வதிப்பதன் மூலமாக இந்த உலகத்திற்கு காண்பிக்கிறார் ஆசீர்வாதம்னா என்ன, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தா எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் ஆசீர்வாதமா இருப்பான் அப்படின்றத ஒரு மாதிரியாய் காண்பிப்பதற்காக தான் கர்த்தர் ஆபிரகாமையும் அவன் சந்ததியையும் அழைத்தார். இப்போ ஒரு போன் வாங்கணும்னு கடைக்கு போனா கூட நம்ம போனோடனே தேடி ஒரு போனை வாங்க முடியாது, வாங்க மாட்டோம். ஒரு அதுக்குன்னு ஒரு டெமோ பீஸ் வச்சிருப்பாங்கல்ல, அதை எடுத்து அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு செக் பண்ணி இதுல நல்லா ஒர்க் ஆகுமா, இதுல என்னென்னலாம் இருக்கு நம்ம இதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம வாங்குவோம் இல்லையா. அது போல கர்த்தர் ஒரு டெமோ மாதிரியாய் இந்த இஸ்ரவேல் மக்களை நமக்கு இந்த உலகத்திற்கு முன்பாக வைக்கிறார்.
உங்க கூட நான் ஒரு உடன்படிக்கை செய்யறேன், இவங்க வந்து என்னுடைய பேச்சுக்குன்னு கீழ்ப்படிந்து நடந்தா இவங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள தனியாக பிரித்து எடுக்கிறார். இது எதுக்காக? உலக மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், ஓ கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாவே எல்லாருமே பார்த்துருக்காங்க இல்லையா, கர்த்தர்னு ஒருத்தர் இருக்காரு, இவரு கர்த்தருடைய, இந்த மனுஷங்கள் வந்து கர்த்தருடைய ஜனம் அப்படின்னு அன்றைக்கு நிறைய பேர் பார்த்துருக்கிறாங்க, இன்னைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தருடைய ஜனம், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம புறஜாதியாரால் பார்க்கப்படுகிறோம். ஆனா ஆதியில கர்த்தர் சிருஷ்டிக்கும் போது பூமியை வந்து ஆசீர்வாதமா சிருஷ்டித்தார். ஆதாமையும் அப்படிதான், பெருக பண்ணணும், பூமியை பலுகி பெருகி ஆண்டு கொள்வாய் அப்படின்னு சொல்லிதான் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதமா தான் பூமியை சிருஷ்டிக்கிறார். அவனும் ஆசீர்வாதமா தான் வாழ்ந்தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வரைக்கும். கர்த்தருடைய வார்த்தையை எப்ப கீழ்ப்படியாம போனானோ அப்பவே அவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டது, சாபம் உள்ள வந்து விட்டது. இப்போ ஆசீர்வாதம் தான் புதுசா நமக்கு கொடுக்கப்படுதே தவிர சாபம் எப்பவுமே புதுசா கொடுக்கப்படல, ஏற்கனவே சாபம் இந்த உலகத்துல இருக்குது. அதனால கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற மனுஷன் எப்படி பஞ்சகாலத்திலும் அழிந்து போகாமல் போஷிக்கப்படுவது மட்டுமல்ல, அந்த சமயத்துல அவன் செழிப்படைவான் என்பதையும் ஆபிரகாம், அதுக்கப்புறம் அவன் பையன் ஈசாக்கின் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையை படிப்பதன் மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அதன் பிறகு யாக்கோபு கானான் தேசத்திலிருந்து பதான் அரமுக்கு தனிமையா தான் போறான், தனிமையா வெறும் கையை தான் போறான் இல்லையா. ஆனா 20 வருஷம் கழிச்சு திரும்பி கானான் தேசத்துக்கு வரும்போது எப்படி வரான், இரு பரிவாரங்கள் அத்தனையாய்தான் திரும்ப வரான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வருகிறான், கர்த்தர் அவனை அந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறார். உன்னோட தகப்பனோட எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது, அதன் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கர்த்தர் யாக்கோபை அந்த இடத்துல ஆசீர்வதித்து அந்த இடத்துல இருந்து வெளியில வரும்போது திரளான ஆடு மாடுகளோடும் வேலைக்காரிகளோடும் ஒட்டகங்களோடும் கழுதைகளோடும் தான் அவன் அங்கிருந்து வரான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோசேப்பு, யோசேப்பு எகிப்துக்கு போகும்போது வெறுமையா தான் போறான், தனிமையா அடிமையா இப்படிதான் போறான் எகிப்து தேசத்துக்கு. ஆனா எகிப்து தேசத்துல போய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் கர்த்தருடைய தரிசனத்தையே நோக்கி பார்த்து அவன் வாழ்ந்ததுனால அவன் அந்த இடத்துல எகிப்து தேசத்தின் அதிபதியாகவே கர்த்தர் அந்த இடத்துல அவனை உயர்த்துகிறார், அவனை செல்வ செழிப்போடு வாழச் செய்கிறார். 13 ஆண்டு காலம் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரோடு கூட இடைப்பட்டு வாழ்ந்தான், அதனால அவனுக்கு அந்த இடத்துல ஆசீர்வாதம் வந்தது. எப்படி போனான், வெறுமையாதான் போனான். அதே மாதிரி ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பையன் தாவீது, அந்த தாவீதை எடுத்து அழைத்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாக உயர்த்தி வைத்தார். அவன் ஃபர்ஸ்ட் வெறும் ஆடு மேய்க்கிற பையனாதான் இருந்தான், ஆனா அவன் சாகும் போது எப்படி செத்தான், மிகுந்த ஐஸ்வர்யவானாய் இறந்து போனான், அவன் பூரண ஆயுசுள்ளவனாய் மறித்தான். ஆனா ஏராளமான சொத்துக்களோடு, ஏராளமான பொன் வெள்ளி வைரம் வைடூரியம் விலை உயர்ந்த கற்கள் இப்படின்னு அநேக பொருட்களை அவன் வச்சிருந்தான், அவன் சவதரித்து வைத்திருந்தான். இதெல்லாம் அவன் வந்து சொல்லியிருக்கிறான், இவ்வளவுலாம் இருக்கு. அவன் எதுக்காக அதெல்லாம் சொல்றான்னா, இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு, அதெல்லாம் நான் கர்த்தருக்கே திரும்ப கொடுக்குறேன், எப்படி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவனுடைய மகன் கிட்ட அதெல்லாம் கொடுக்குறான். இதெல்லாம் வந்து நீ வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோ, அதே மாதிரி இன்னும் தேவைனாலும் நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாவீது சாலமோனுக்கு சொல்றான். அதுக்கப்புறம் சாலமோனையும் கர்த்தர் சும்மா விடல, தாவீதை காட்டிலும் அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்திருந்தார் சாலமோனை. அவனுடைய காலத்துல வெள்ளி ஒரு பொருட்டாக கூட எண்ணப்படாமல் இருந்தது, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்தான் அவன். அவனுடைய அரண்மனையை வந்து அவ்வளவு அழகா கட்டியிருந்தான், கர்த்தருடைய ஆலயத்தையும் அவ்வளவு செமையா சூப்பரா கட்டியிருந்தான், தங்கத்தாலையும் விலை உயர்ந்த கற்களாலையும் அவ்வளவு அழகா கட்டுறான். இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வந்து அவனை எவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருந்தாரு, அவனை எவ்வளவு ஐஸ்வர்யவானா வச்சிருந்தாருன்ட்டு தெரியும். அப்ப கர்த்தரே சொல்றாரு, உன்னை காட்டிலும் ஒரு ஐஸ்வர்யவான் இந்த உலகத்துல கிடையவே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாலமோன் வந்து வாழ்வான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. சாலமோனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பாக்குறதுக்காகவே உலகம் ஃபுல்லா இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் வந்து அவனை பார்க்க வராங்க, எப்படி பரிசு பொருட்களோட வராங்க. அவங்களும் வரும்போது வெறும் கையெல்லாம் வரல, அவங்க ஊர்ல என்னெல்லாம் பரிசு பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து சாலமோனுக்கு கொடுக்குறாங்க. இப்படி சாலமோன் அதிக அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் ஐஸ்வர்யத்துல மட்டும் இல்ல, ஞானத்திலும் பயங்கரமா சிறந்து விளங்கினான். அவனுடைய ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பார்ப்பதற்காகவே அநேக ராஜாக்கள் பல தேசங்களிலிருந்து புறப்பட்டு வந்தார்களாம். இப்படி கர்த்தர் ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனை எடுத்து, எல்லா நேரங்களிலும் ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனை தான் எடுத்து அவரை வந்து உயர்த்துகிறார். ஆபிரகாமை எடுக்கிறார், ஒன்றுமே இல்லாத மனுஷனை, ஈசாக்கை பஞ்சம் வந்துச்சு அந்த நேரத்துல அவனை எடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். யாக்கோபு வெறுமையா போனா அவனை எடுத்து உயர்த்துகிறார். யோசேப்பு வெறுமையா போனா அவனை எடுத்து உயர்த்துகிறார். எல்லாரும் பணக்கார வீட்டு ஃபேமிலில இருந்து வந்து பெரிய பணக்காரங்களா இல்ல, வெறுமையாய்தான் அவங்களை அழைக்கிறாரு, அழைச்சு அவங்களை வந்து பெரிய அளவுல உயர்த்துகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது அவங்க எந்த அளவுக்கு உயர்வாங்க அப்படின்றத இந்த உலக மக்கள் பார்க்கும்படியாய் ஒவ்வொருத்தரையும் அழைச்சு அவங்கள உயர்த்துகிறார். இப்படி நம்ம வேதத்துல பார்க்கும்போது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது எப்படி கீழே கிடக்கிற ஒரு மனுஷனை, சேற்றில கிடக்கிற ஒரு மனுஷனை அவர் எடுத்து அவருடைய ரத்தத்தினால கழுவி அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தி வைக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில வேலை செய்கிறது என்று நமக்கு விளங்கும். இப்படி கர்த்தருடைய உடன்படிக்கையை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உயர்த்தியது. அடுத்தது இப்ப வாசிப்போம் கலாத்தியர் 3 அதிகாரம் 13-14 ஆகிய வசனங்கள்.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இந்த இடத்துல 13 வசனத்துல என்ன சொல்லியிருக்கு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி. இது வந்து ஏற்கனவே எழுதி இருக்கிறதாம். எந்த இடத்துல எழுதி இருக்கிறது பாப்பமா, பழைய ஏற்பாடு உபாகமம் 21:22-23 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருந்து அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலேதானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. இந்த பாத்தீங்களா, இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். இந்த இடத்துல ஒரு மரத்துல தூக்கி போடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி தூக்கி போடப்பட்ட சடலத்தை வந்து இரவெல்லாம் வைக்க கூடாது, ஏன்னா அவன் சபிக்கப்பட்டவனா இருக்கிறான். அந்த சபிக்கப்பட்டவன் ஒரு நைட்டு ஃபுல்லா அந்த இடத்துல இருந்ததுதான் அந்த தேசமே தீட்டுப்பட்டுடும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. மரத்திலே தூக்கப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவனா இருக்கிறான். இப்போ இந்த கிறிஸ்து சிலுவை மரத்தை ஏன் தெரிந்து கொண்டார், அவர் நம்முடைய சாபத்தை அவர் மீது ஏற்றுக்கொள்ளும்படியாய். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுந்திருக்கு இல்லையா, அவர் அதற்காகவே தான் அந்த சிலுவை மரத்தை தெரிந்து கொண்டார். நம்மேல் விழுந்த சாபத்தை எல்லாம் இயேசு சிலுவையின் மேல் சிலுவையிலே தன்மேல் சுமந்து கொண்டு அவர் சாபமானார். அவர் சாபமானதினாலே அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட நமக்கும் இன்று சாபம் இல்லை, ஏன்னா நம்முடைய சாபத்தை தான் அவர் ஏத்துக்கிட்டாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, நம்மளுடைய சாபம் நீங்கணும்னா ஆமா இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் எனக்காக சிலுவையில மரித்தார், என்னுடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்தினார் அப்படின்னு நம்ம விசுவாசி, அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு நம்ம விசுவாசித்தா மட்டும் போதும், நம்மளுடைய பாவம் சாபம் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும். இப்படி அந்த சாபம் அந்த பாவம் மட்டும் நீங்கிறது இல்லை, அதற்கு பதிலாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கும் வந்து சேரும். பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த வார்த்தையை பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் ஏற்கனவே இல்லை, கர்த்தரால உண்டானது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கும் புறஜாதிகளாகிய நமக்கும் அது வந்து கிடைக்கும்படியாக சிலுவையில கிறிஸ்து சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் நியாயப்பிரமாணன்றதே ஒரு சாபம் தான் அப்படின்னு சொல்லி வேதம் வந்து சொல்லுது. அதாவது பவுல் அநேக இடத்துல நியாயப்பிரமாணம்ன்றது ஒரு சாபம் மாதிரி தான், ஏன்னா அதை வந்து எல்லா மனுஷனாலையும் முழுசா கை கொள்ள முடியாது. அதை இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை தவிர வேற எந்த மனுஷனும் முழுசா கடைப்பிடிக்கல. அதனால அதுவே வந்து கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிற மாதிரி தானே, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலனாலும் சபிக்கப்பட்டவன் தான் எழுதியிருக்கு இல்லையா. அப்போ அந்த வார்த்தைகளை யார் முழுசா நிறைவேற்றினது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான். அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கும் நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆரம்பத்துல ஆதியில இருந்த ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டது மட்டும் இல்லாம ஆபிரஹாமை தெரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கினார்ல, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் நம்மேது வரும்படியாகவும், நம்ம மேல மட்டும் இல்ல நம்மளுடைய சந்ததி முழுவதும் அது வரும்படியாகவும் அவர் சிலுவையில சாபமானார். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் ஆபிரஹாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கு மட்டும் என்று இருந்த அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதிகளாகிய நமக்கும் வந்து சேர்ந்தது. சிலுவை மரத்திலே நம்முடைய பாவங்கள் அவர் மேல் வைக்கப்பட்டதால் கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் நம்மேல் வைக்கப்பட்டது. கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம் நம்மேல் வைக்கப்பட்டது. இன்றைக்கு நாம சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம்.